இப்போ இருக்கிற செக்யூரிட்டி த்ரெட்ஸ் என்னன்னா ஓப்பன் பண்ணும்போதே ஆக்சிடென்ட்ல அதான் பண்ணிட்டு ஏதாவது தெஃப்ட் பண்ணி போயிடுறாங்கன்றனால சோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே யாராவது வீட்டுக்கு வெளியில் வர்றாங்க அப்படின்னா இதை காலிங் ப்ரெஸ் பண்ணுன்னா இங்கே டிஸ்பிளே வந்துடும் சார். ஸோ அவள் யார் வெளியில் நிற்கிறாங்க தெரியும், நம்ம இங்கேருந்து பேசிக்கிறாங்க. இப்போ என்னென்ன மாதிரி பிராண்ட்ஸ் நீங்கள் டீல் பண்ணுறீங்க? இதில் இப்போது மெயின்லி நாங்கள் பண்ணுறது மூணு பிராண்ட்ஸ் வந்து ஹிக்விஷன், சிபி ப்ளஸ் அண்ட் தஹுவா. இப்போ ஹார்ட் டிஸ்க் எல்லாமே வந்து டபிள்யூடி, சிகேட் அண்ட் தோஷிபா. வாரண்டியை பொறுத்தவரையும் நமக்கு வந்து டைரக்ட் சர்வீஸ் சென்டர்ஸ் தான் சார், எதுவுமே தேர்ட் பார்ட்டி சர்வீஸ் சென்டர்ஸ் கிடையாது. இது எப்படின்னா ஒரு டோர் ஓப்பன் பண்ண உடனே மொபைலில் ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன் நமக்கு வந்துடும். இவங்க வந்து சிசிடிவி கேமராஸ் ஆகட்டும், இந்த மாதிரி செக்யூரிட்டி சிஸ்டம், ஐஓடி டிவைசஸ், கிட்டத்தட்ட ஒரு 500 மேற்பட்ட ப்ராடக்ட் வந்து டீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நான் சிசிடிவியில் வி ஹவ் சோ மெனி ப்ராடக்ட்ஸ் லைக் ஃபயர் அலாரம்ஸ், பயோமெட்ரிக், வீடியோ டோஃபோன். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒய்ஃபை கேமராஸ், இதுக்கு பவர் மட்டும் கொடுத்தா போதும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 360 ரொட்டேட் இருக்கும், டூ வே டக் ஆடியோ இருக்கு, நீங்களும் பேசிக்கலாம் அவங்களும் பேசிக்கலாம். சிபி ப்ளஸோட அப்ரிவேஷன் பார்த்தீங்கன்னா காஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ப்ளஸ். ஸோ காஸ்ட்டும் வந்து உங்களுக்கு இதாக இருக்கும், பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கும். ஸோ தொழில்முறை ஒரு அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிஸ்னஸ் தமிழா, நான் உங்கள் விக்னேஷ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா சிசிடிவி அண்ட் செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ். ஸோ நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் ரொம்ப அத்தியாவசியமான பொருளாகிடுச்சு இந்த மாதிரி சிசிடிவி அண்ட் செக்யூரிட்டி சிஸ்டம். நம்ம வீட்டில் எப்படி ஒரு டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின்லாம் இருக்கும், ஸோ அந்த மாதிரி ஒரு முக்கியமான பொருளாகவே ஆகிடுச்சு. ஸோ இதில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம்னா எப்படி இருக்கும், ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் இருக்கக்கூடிய AJDISTI இந்தியா ப்ரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற கன்சர்னுக்கு வந்திருக்கும். ஸோ பேசிக்கலாக இவங்க வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அண்ட் கேரளாவில் வந்து கிட்டத்தட்ட 15 மேற்பட்ட அவுட்லெட்ஸ் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க வந்து இந்த சிசிடிவி கேமராஸ் ஆகட்டும், இந்த மாதிரி செக்யூரிட்டி சிஸ்டம், ஐஓடி டிவைசஸ், இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபீல்டில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500 மேற்பட்ட ப்ராடக்ட்ஸ் வந்து டீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஹிக்விஷன், சிபி ப்ளஸ், தௌஹா, இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸோட ப்ராடக்ட்ஸ் இவங்க வந்து டீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான காரணமே வந்து, ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு சிசிடிவி பிஸ்னஸ்க்குள்ளே இருக்கீங்க, ஸோ உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸில் நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட், நல்ல சர்வீஸ் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்து நீங்கள் ப்ராடக்ட் வாங்கி பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைச்சிங்க அப்படின்னா இந்த பிளேஸ் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும். ஸோ பேசிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட 500 சிசிடிவி கேமராஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த சிசிடிவி அண்ட் செக்யூரிட்டி ரிலேட்டடான ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், நிறையா புது புது இனோவேட்டிவான ப்ராடக்ட்ஸ் பற்றியும் அந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக காமிச்சிருக்கோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கே ஐஸ், இப்போ நம்ம கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிபி ப்ளஸ் பிராண்ட்லேருந்து அவங்களோட டெக்னிக்கல் ஸ்டாஃப் இருக்காங்க. ஸோ சிபி ப்ளஸில் என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருக்குது, ஸோ இதில் என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஸோ இது ஒரு டெக்னிக்கலாக வந்து சார்ட்ட போய் தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். ஸோ இப்போ என்ன ப்ராடக்ட்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம், இதெல்லாம் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் சார்? மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஐஓடிஎல் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம மோஸ்ட்லி நிறைய கன்சியூமர் பண்ணுறோம். ஏன்னா ஒரு கன்சியூமர் ப்ராடக்டாக பார்த்தோம் அப்படின்னா கேமராஸ் தனியாக இருக்கும், சென்சார்ஸ் தனியாக இருக்கும், இன்டர்நெட் தனியாக கொடுப்பாங்க. ஸோ இது மூணுமே ஒன் அண்ட் ஒன் சிபி ப்ளஸ்லேருந்து கொடுக்குற மாதிரி நம்ம வச்சிருக்கிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரவுட்டர் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம் பேஸ் ரவுட்டர், 4G சிம், எந்த சிம் இது சிம் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு வந்து லேண்ட் போர்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் இதுலேருந்து கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணிக்கலாம், ஒய்ஃபைல மொபைல் கனெக்ட் பண்ணிக்கலாம், சிசிடிவி இன்டெகிரேட் பண்ணுறீங்கன்னா மொபைல் வியூ பார்த்துக்கலாம். ஸோ 4 ஆண்டனாஸ் இருக்குது, இதில் நீங்கள் சிம் பேக் சைடில் போட்டுக்கலாம், மல்டி சிம் எந்த பிராண்டனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது போக பார்த்தீங்கன்னா நம்ம லேண்ட் போர்ட்ஸ் இருக்குது, ப்ளஸ் வேன் போர்ட் இருக்குது எக்ஸ்டெண்ட் பண்ணுற மோடி. ஸோ இந்த ரெண்டு ஆண்டனா சிக்னல் ரிசீவ் பண்ணி கொடுக்குறதுக்கும், ரெண்டு ஆனால் ஒய்ஃபையை பூஸ்ட் அப் பண்ணி வெளியில் கொடுக்குறதுக்கும் யூஸ் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸில் விடிபி சார், வீடியோ டோர் ஃபோன். இப்போ இருக்கிற செக்யூரிட்டிஸ் என்னென்ன செக்யூரிட்டி த்ரெட்ஸ் என்னென்னா ஓப்பன் பண்ணும்போதே ஏதாவது பண்ணிடுறாங்க, ஆக்சிடென்ட்டில் அதான் பண்ணிவிட்டு ஏதாவது தெஃப்ட் பண்ணி போயிடுறாங்கன்றனால. ஸோ இது வந்து அது அவுட்டோர் யூனிட், இன்டோர் யூனிட், ரெண்டு யூனிட் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டோர் யூனிட் சார், இது வந்து நம்ம வீட்டுக்கு வெளியே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இது வீட்டுக்குள்ளே சிம்பிளாக 4 கனெக்ஷன்ஸ், பேக் சைடில் கனெக்டர்ஸ் இருக்கும், இந்த 4 கனெக்டர்ஸ் வழியே கனெக்ட் பண்ணுறோம். இது வந்து HD பேஸ்ட் விடிபி, இதில் IP பேஸ்ட் இருக்குது, ஹையர் அண்ட் லெவல்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே யாராவது வீட்டுக்கு வெளியில் வர்றாங்க அப்படின்னா இதை காலிங் ப்ரெஸ் பண்ணுன்னா இங்கே டிஸ்பிளே வந்துடும் சார். ஸோ யார் வெளியில் நிற்கிறாங்க தெரியும், நம்ம இங்கேருந்து பேசிக்கலாம், கால் பண்ணி அட்டன் பண்ணி. ஸோ இங்கே பேசினோம்னா அவங்களுக்கு கேட்கும், இது டூ வே டாக் தான். ஸோ ஆடியோ வீடியோ இருக்குது, ஸோ அவங்க பேசுகிறது எல்லாமே கிளியராக கேட்கும். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு வீட்டுக்குள்ள யாரோ இருக்கிறாங்கன்னா ஒரு பயம் இருக்குது, பட் இவங்க யாரும் ப்ரெஸ் பண்ணல, யாரோ இருக்கிறாங்க டவுட்னா நீங்கள் இங்கேருந்து கால் பண்ணி பார்த்துக்கலாம், யாராக இருக்கிறாங்களா, ஒரு டவுட்டுக்கும் கிளியர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டோரில் லாக் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், என்ட்ரன்ஸ் டோர் லாக் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கேருந்து லாக்கை ரிலீஸும் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து எனக்கு மேஜராக நான் வந்தோடனே பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு எல்லார் வீட்டுக்குமே ஒரு தேவையான ஒரு பேசிக்கான விஷயம்னா இதுதான்
சொல்லுவேன், இதை பத்தி சொல்லுங்க சார். இப்போ நார்மலா பாத்தீங்கன்னா இப்ப நம்ம செக்யூரிட்டி ப்ராடக்ட்ஸ்ல வந்து பர்க்குலர் அலாரம் சொல்லுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க் செக்டர்ஸ்ல நம்ம எல்லாரும் ஃபேஸ் பண்ணிருப்போம், பேங்க்ல வந்து லாக்கர்ல சென்சார் வச்சிருப்பாங்க, ஏடிஎம்ல சென்சார் வச்சிருப்பாங்க, யாராவது திஃப்ட் உடச்சாங்கன்னா கூட்டர் ஆக்டிவேட் ஆகும். அதே கான்செப்ட் தான், பட் இது ஒயர்லெஸ். ஸோ இது என்ன பண்ணும் சொல்லுங்க, இது ஓப்பன். இது வந்து பார்த்தீங்கன்னா டோர் சென்சர் சார். நம்ம ஜன்னல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஜன்னல் டோர் எது டோர் எதுக்கான யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பார்ட்ஸ் இருக்கும், ஒன்று ஃபிக்ஸ்டு பார்ட், ஒன்று மூவபிள் பார்ட். ஸோ இது வந்து ஃபிக்ஸ்டு பார்ட். ஸோ நம்ம டோரில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டோர் நிலவு இருக்கும், டோர் டோர் இருக்கும் இல்லையா. இது ஃபிக்ஸ்டு பார்ட், இது மூவபிள் பார்ட். ஒரு ஒரு இதை வந்து நிலவில் வச்சுக்கலாம், ஒரு இதை வந்து ஓகே கதவுல வந்து வச்சிட்டோம்னா கதவு ஓப்பன் ஆச்சு அப்படின்னா அலர்ட் வந்துடும் சார். அது ஓப்பன் அப்படின்றது ஃபுல்லாக ஓப்பன் ஆகணும் கூட இல்லை, 20 mm கேப் வந்துட்டாலே அலர்ட் வந்துடும். அவங்க டோர் யாராவது வைப்ரேஷன் அடிக்கும் போது கேப் விழுந்து பாருங்க, அந்த கேப் உடைக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு அலர்ட் வந்து. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மீத்தேன் கேஸ் சென்சார். ஸோ இது வந்து பவர், இது பேட்டரி கிடையாது. ஸோ இதில் பவர் கனெக்ட் பண்ணிடுறோம். ஸோ பவர் கனெக்ட் பண்ணிட்டு அந்த ரூமில் கேஸ் ரிலீஸ் ஆச்சுன்னா இதுலேருந்து லோக்கல் நோட்டிஃபிகேஷன், ஒரு டீ டீன்ற சவுண்ட் இதுலேருந்து வந்துகிட்டே இருக்கும், ப்ளஸ் நம்மளுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மோக்ஸ் டிடெக்டர்ஸ். நம்ம டோர் சென்சார் பார்த்தோம், கேஸ் டிடெக்டர் பார்த்தோம், இப்போ ஸ்மோக் டிடெக்டர். வீட்டில் எலக்ட்ரிக்கல் ஃபயர் ஆச்சு அப்படின்னா ஸ்மோக் தான் ஃபஸ்ட்டு வெளியில் வரும். ஸோ அந்த ஸ்மோக்கை கண்டுபிடிக்கிறதுக்கான ஸ்மோக் டிடெக்டர்ஸ். இதுவும் பேட்டரி ஆப்ரேட்டட். ஸோ உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா 3 meter கேப்ல வரைக்கும் ரேடியஸ் கவர் பண்ணும். ஸோ 3 to 5 meters. ஸோ அதில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்மோக் பார்ட்டிகள் இதுல போனால் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இதுலேயும் லோக்கலில் ஒரு டீ டீன்ற பீப் சவுண்ட்ஸ் இருக்கும். See, இது இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஒரே மொபைல் ஆப்ல யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ கேமராஸ் பற்றி சொல்லுங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா சார், ஒய்ஃபை கேமராஸ். சில கஸ்டமர்ஸ் வீட்டில் வந்து ஒரே ஒரு கேமரா மட்டும் போதும்பாங்க. இப்போ நார்மலாக நீங்கள் HD கேமராவோ IP கேமரா போட்டிங்கன்னா மினிமம் 4 channel போடுற மாதிரி தான் ரெக்கார்டர் வரும். கேமராஸ் நீங்கள் ஒன்று வேணா போட்டுக்கலாம், பட் அது இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பண்ணணும். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒய்ஃபை கேமராஸ். இதுக்கு பவர் மட்டும் கொடுத்தா போதும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 360 degree ரொட்டேட் இருக்கும், 2-way tech ஆடியோ இருக்கு, நீங்களும் பேசிக்கலாம் அவங்களும் பேசிக்கலாம் சரிங்களா. ஸோ இது போக இன்னொரு ஆப்ஷன்ஸ் என்ன இருக்கு அப்படின்னா மோஷன் டிடெக்ஷன் ஆகும், யாராவது வந்தாங்களா அவங்கள ட்ராக் பண்ணும். ஸோ இந்த கேமராஸும் நம்ம இந்த ரவுட்டர்ஸ் வழியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் மெமரி கார்டு இருக்குது. இந்த மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம CPE 21A சொல்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் மோர் இருக்குது, அலெக்ஸா கூகுள் அஸ்டோட அதை கனெக்ட் பண்ணி. ஸோ இது வந்து அவுடோர் கேமரா, புல்லட் கேமராஸ். ஸோ இது வந்து வாட்டர் அண்ட் வெதர் ப்ரூஃப், நம்ம வெளியில் மழை வெயில் வெதர் எல்லாமே டெம்பரேச்சர் தாங்கும். இது மாதிரி நம்ம இன்டோர் கேமராலையும் கலர் கேமராஸ் இருக்குது. ஸோ இது பிளாஸ்டிக் பாடி சரிங்களா, இதில் உங்களுக்கு மெட்டல் பாடி மாடல்ஸும் அவைலபிளாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கலர் கேமராஸில் ரெண்டு LED இருக்குது. ஸோ இது என்ன ஆகுனா நார்மல் கேமராஸ் வந்து லக்ஸ் வேலை கம்மியான உடனே IR ஆன இருக்கு போல் இங்கே LED ஆன் ஆகும். ஸோ நிறைய ப்ராடக்ட்ஸ் பற்றி சொன்னீங்க. இப்போது இந்த மாதிரி லைக் நம்ம ஒரு எலக்ட்ரானிக் டிவைசஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்வீஸ் வாரண்டி ஆகட்டும் இல்லை ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி ஆகட்டும், இது வந்து ஒவ்வொரு பிராண்ட் ஒவ்வொரு மாதிரி டீல் பண்ணுறாங்க. ஸோ இப்போ உங்கள் பிராண்டில் அது எப்படி ஹேண்டில் பண்ணுறது சார்? நம்ம பிராண்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் 2 years வாரண்டி மேக்ஸிமம் ப்ராடக்ட்ஸுக்கு, சம் ப்ராடக்ட்ஸ் மட்டும் 1 year வாரண்டி. ஸோ 1 year to 2 years வாரண்டி இருக்க ப்ராடக்ட்ஸ். ஸோ சம் ப்ராடக்ட்ஸுக்கு நம்ம பேர்ன்ட் வாரண்டி தரும். ஸோ அவங்களோட போர்டை ஃபுல்லாக ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு வேறு போர்டு நியூ ஃப்ரெஷ் போர்டே வச்சு மாற்றி கொடுக்குறோம். சில ப்ராடக்ட்ஸ்க்கு டேபிள் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இருக்குது, கொடுத்தோடனே வாங்கிக்கலாம். ஃபுல் செட்டாக கொடுக்கணும், பாக்ஸ் எப்படி வாங்கினாலும் அது ஃபுல் செட்டாக கொடுக்கணும். பேராக பிரித்து கொடுத்தாங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியாது. ஸோ நார்மலாக மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கேமராமே பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கும், நைட் டைமில் டே நைட் கேமராஸ் தான் சொல்லுவாங்க. ஸோ பகலில் கலராக இருக்கும், நைட்டில் டே பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக கலர் கேமராஸ் வருது. ஸோ நம்ம அதை வந்து காட் ப்ளஸ் கேமராஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ எல்லாமே கேமராவில் இன்பில்ட் மை கேமராஸ் இருக்குது. ஸோ அது போ அந்த இன்பில்ட் மை கேமராஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 way. ஸோ அங்கே என்ன ஒரு நம்ம கேமரா எங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமோ அதோட ஆடியோ ப்ளஸ் வீடியோ ரெக்கார்ட் ஆகும். அதுக்கு அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 2-way talk கேமராஸ். ஸோ அந்த கேமராவில் ஸ்பீக்கர் இருக்கும், மைக் இருக்கும், நம்ம இங்கிருந்து பேசிக்கலாம். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா அலாரம் இன்புட் அவுட்புட் கேமராஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்மோக் சென்சர்ஸ் வந்து கேமராவில் இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா அதுலேருந்து அவுட்புட் ஹூட்டர் ஆக்டிவேட் பண்ணுறது, EB லைன் ஆஃப் பண்ணுறது, ரிலே கான்செப்ட் வரைக்கும் பண்ணிக்கிற முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டிடெக்ஷன் கேமரா. அந்த கேமரா ஃபிக்ஸ் பண்ண இடத்துல யார் வந்தாலும் ஒரு கேப்சர் பண்ணி ஃபேஸை மட்டும் தனியாக வச்சு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து 24 hours எத்தனை வாட்டி வந்திருக்காரு நமக்கு கவுண்ட் லிஸ்ட்டு தெரிஞ்சிடும். ஸோ அந்த லிஸ்ட்டு வச்சு நம்ம எவ்வளோ பேர் வந்திருக்காங்க தெரிஞ்சிக்கலாம். ஃபேஸ் ரெகக்னிஷன் கேமராஸ் இருக்குது. ஃபேஸ் ரெகக்னிஷன் கேமராஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் டிடெக்ஷன் வேறு, ரெகக்னைஸ் இருக்குது. ஃபேஸ் ரெகக்னிஷன் அப்படின்றது உங்ககிட்ட இருக்க ஃபோட்டோவை அப்லோட் பண்ணி அவர் வந்திருக்காரான்னு பார்த்துக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க இல்லையா, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அவங்க அந்த மாதிரி கேமராஸ் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஹைவேஸில் யூஸ் பண்ணுற வெஹிக்கிள்ஸ் நம்பர் பிளேட் கண்டுபிடிக்கிற ANPR கேமராஸ் இருக்குது, ஆட்டோமேட்டிக் நம்பர் பிளேட் ரெகக்னிஷன் கேமராஸ் அந்த கேமராஸ் பேர். ஸோ அது பார்த்தீங்கன்னா நீங்கள் 80 km ஸ்பீடில் போனால் கூட உங்கள் நம்பர் மட்டும் தனியாக எடுத்து வச்சோம் எவ்வளோ பெரிய வெஹிக்கிள் இருந்தாலும். ஸோ அதோட அக்யூரேசி லெவல் நம்மளுடைய ப்ராடக்ட்டை பார்த்தீங்கன்னா 99% இருக்குது. டேட்டா ரிசீவ் பண்ணுற நம்பர் பிளேட்லேருந்து எடுக்கிற நம்பர் பிளேட் வந்து 99% இருக்குது. இதோட அடுத்த லெவல் பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து நம்ம இன்டகிரேட் பண்ணுறோம். நம்ம விவோ அண்ட் சாஃப்ட்வேர் இருக்கு இல்லையா, ஆடியோ சாஃப்ட்வேரோட இன்டகிரேட் பண்ணுறோம். ஃபைன் போகிறதுக்கு எல்லாமே ஆட்டோமேட்டடாக பண்ண முடியும். இது வந்து நம்பர் பிளேட் மட்டும் எடுக்கும். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம இதை நம்ம கேமரா வச்சு சம் சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணி என்ன ஆப்ஷன்ஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் கேமராஸ் இருக்குது. ஸோ ஒரு ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுற SIsலேருந்து அவங்களுக்கு தேவையான அனைத்து வெரைட்டியுமே இந்தியன் பிராண்டான CP+ல அவைலபிளாக இருக்குது. இப்போ நம்ம ஸ்மார்ட் டோர் சென்சாரோட ஒர்க்கிங் ப்ரின்சிபல் எப்படி நம்ம பார்க்க போகிறோம். இப்போது
இந்த டோர் சென்சார்ஸில் ரெண்டு டைப்பான டிவைஸ் இன்பில்டாக வரும் ஒரு பாக்ஸில். ஒன்று ஃபிக்ஸ்டு ப்ராடக்ட், ஒன்று மூவபிள் ப்ராடக்ட். ஒன்று இந்த டோர் சென்சார்ஸில் பார்த்தீங்கன்னா இது டேரெக்டாகவே ஒய்ஃபை ஸ்டாண்டலோன் டிவைஸ், டேரெக்டாக ஒய்ஃபைல கனெக்டாக இருக்கும். அட் தி சேம் டைம் உங்களுக்கு கிளவுட் ஸ்டோரேஜ் மூலயமாவோ இல்லை நம்மளோட சர்வர் டேரெக்டாக ஆப் மூலயமா உங்களுக்கு மொபைலில் நாங்கள் கொடுத்துட்றோம். இது எப்படின்னா ஒரு டோர் ஓப்பன் பண்ண உடனே இன்க்ளூடிங் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு முதல்லே வந்துடும். எக்ஸாம்பிள், இப்படி ஓப்பன் பண்ண உடனே மொபைலில் ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன் நமக்கு வந்துடும். இந்த நோட்டிஃபிகேஷன் மூலயமாவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் டோர் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. இன்னொரு பெரிய ப்ளஸ் என்னென்னா க்ளோசிங் ரிமைண்டர் ஆப்ஷன் உண்டு. க்ளோசிங் ரிமைண்டர் எதுக்காக அப்படின்னா நீங்கள் ஓப்பன் பண்ணி மறந்தாப்பில் வச்சுருப்பீங்க, அதை திரும்ப க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒன்ஸோ இல்லை 5 செகண்ட்ஸ்க்கு ஒன்ஸோ அந்த டைமிங்கும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். டைம் இன்டர்வலும் அதுக்கு உங்களுக்கு ரிமைண்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துகிட்டே இருக்கும். அந்த ஆப்ஷனும் செட் பண்ணி வச்சுக்கலாம். இன்பில்ட் பேட்டரியில் தான் ஒர்க் ஆகும். இதோட பேட்டரி லைஃப் பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ் வரைக்கும் வரும். பேட்டரி வந்து நம்மளால் ஈஸிலி ரீப்ளேஸபிள், நம்மளே ஈஸியாக நம்ம ரீப்ளேஸ் பண்ணி பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற காலிங் பெல்லோட அடுத்த லெவல் அட்வான்ஸ் லெவலோட இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் வீடியோ டோர் பெல். நம்ம இதை வந்து நார்மலாக டோருக்கு வெளியில் காலிங் பெல் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரியே நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். டோருக்கு வெளியில் ஆப்போசிட் இந்த சைடில் ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ப்ராடக்ட் வந்து நார்மலாக காலிங் பெல் ப்ரெஸ் பண்ணால் எப்படி நமக்கு உள்ள காலிங் பெல் சிஸ்டம் கிடைக்குமோ அதே மாதிரி தான். இந்த ப்ராடக்ட் வந்து என்ன பெரிய ப்ளஸ் அப்படின்னா டேரெக்டாக ஒய்ஃபையோட கனெக்ட் ஆகும். மொபைல் ஆப்பில் நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு விசிட்டர் வந்திருக்காங்க நமக்கு அப்படின்னா நார்மலாக வந்தவங்க பெல்லை ப்ரெஸ் பண்ணவுடனே பார்த்திங்கன்னா நமக்கு இதுலேருந்து நமக்கு ஒரு காலிங் பெல், நார்மலாக காலிங் பெல் அடிக்கிற மாதிரி காலிங் பெல்லு வரும். அட் தி சேம் டைம் மொபைலுக்கும் நோட்டிஃபிகேஷன் கிடச்சிடும். மொபைலுக்கு எப்படின்னா யூ ஹாவ் அ விசிட்டர் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நம்ம அந்த நோட்டிஃபிகேஷன் அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணோடனே ஓப்பன் பண்ணி இதில் யார் நிற்கிறாங்களோ அவங்கள்ட்ட நம்ம பேசிக்கலாம். இதில் இன்பில்டாக ஸ்பீக்கர், இன்பில்ட் கேமரா, நைட் விஷனுக்கான இன்ஃப்ராரெட் லைட் எல்லாமே இன்பில்டாக வந்துடும். அவங்க பேசுகிறத நம்மளால் கேட்க முடியும், நம்ம பேசுகிறத அவங்களால் கேட்க முடியும். நம்ம இதில் 2-way talk கம்யூனிகேஷன் சிஸ்டம் இதில் இன்பில்ட் கொடுத்துருக்குறோம். நார்மலாக மார்க்கெட்டில் அவைலபிலிட்டியாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸில் நிறைய வீடியோ டோர் ஃபோன்ஸ் எல்லாம் பார்த்துனீங்கன்னா நிறைய காம்ப்ளிகேட் சிஸ்டமாக இருக்கும், இன்ஸ்டால் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே. இது பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஒரே ஒரு பேனல் சிஸ்டம் இருக்கும், வச்சு ஸ்க்ரூ டைட் பண்ணுற மாதிரி ஃபிக்ஸ்டாக இருக்கும். இன்பில்ட்டாக மெமரி கார்டு நம்மளால் 128GB வரைக்கும் போட்டுக்க முடியும். இதில் என்ன பெரிய ப்ளஸ் அப்படின்னா வர்றவங்க பேசுகிறதே நம்மளால் ரெக்கார்டும் பண்ணிக்க முடியும், வீடியோவாக ரெக்கார்டும் பண்ணிக்கலாம். அதில் இன்பில்ட்டாக ஸ்டோரேஜோடு நமக்கு கிடச்சிடும். அவங்க வந்து காலிங் பெல் ப்ரெஸ் பண்ணாமே இருந்தாலும் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்திருக்காங்க, ஒரு ஒரு ஹியூமன் டிடெக்ட் ஆகிருக்கு நம்ம டோரில் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் கிடச்சிடும். அது மூலயமா என்ன ஆகும்னா அவங்க ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னக்கூட்டி அவங்க பெல்லை ப்ரெஸ் பண்ணாமல் கூட நம்ம அவங்களால அவங்க கூட காண்டாக்ட் பண்ண முடியும். இப்போது இந்த காலிங் பெல் நம்ம ப்ரெஸ் பண்ண போகிறோம். ப்ரெஸ் பண்ணோடனே நமக்கு என்ன மாதிரி நோட்டிஃபிகேஷன் வருதுங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம். நமக்கு யூ ஹாவ் எ விசிட்டர்னு சொல்லி நமக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அந்த நோட்டிஃபிகேஷன் நம்ம கிளிக் பண்ண போகும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டேரெக்டாகவே கால்க்கு நம்ம உள்ளே போயிடலாம். சமோன் கால்டு டேரெக்டாகவே நமக்கு கிடச்சிரும். அதோட ஸ்க்ரீன்ஷாட்டும் நமக்கு இதில் கிடச்சிரும். அட் தி சேம் டைம் நமக்கு வேணும்னா அவங்கள்ட்ட பேசுகிறதுக்கு டேரெக்டாகவே நம்ம இதுலேருந்து அந்த ப்ராடக்ட்டை நம்ம கிளிக் பண்ணாலே போதும், டேரெக்டாக நமக்கு வீடியோ கால் எனேபிள் ஆகிடும். இதோட வீடியோ கிளாரிட்டி பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக இது வந்து 2 MP கிளாரிட்டியில் 1080p ரெசல்யூஷன்ஸில் வரக்கூடிய ப்ராடக்ட் இது. மதுரையில் பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ன்னு இருப்பாங்க. ஸோ நம்மகிட்ட ஏன் பண்ணணும், எக்ஸ்பிரஸில் ஏன் ஆர்டியில் வந்து பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ரீசன்ஸ் நிறையா இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போது ஸ்டாக் தான் மெயினாக வந்து ஃபுல்லாக அப்டேட்டட் மாடல் எல்லாமே உங்களுக்கு இங்கே வந்து ரெடி ஸ்டாக் இருக்கும். கரண்ட்டில் நீங்கள் இப்போது வெப்சைட்டில் பார்க்குறீங்க ஏதோ ஒன்று மாடல் இருக்குது அப்படின்னா கூட எங்கிட்ட நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அதை நாங்கள் அவைலபிள் பண்ணி ஒரு மேக்ஸிமம் 1 வீக்கில் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இது போக உங்களுக்கு சர்வீஸ் சப்போர்ட் இருக்குது. இப்போ நான் ஒன்ஸ் சேல்ஸ் பண்ணிட்டேன், அது ஒர்க்கிங்கில் இருக்குது, 1 இயர் வாரண்டி கம்பெனி சைட்லேருந்து கொடுப்பாங்க. ஸோ அது போக உங்களுக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட் வேணும், இல்லை கேமராவில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாலும் அதை நாங்கள் ரெக்டிஃபை பண்ணி கொடுக்குறதுக்கு இங்கே டீம் இருக்காங்க. அது போக ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தரதுக்கும் இங்கே கம்பெனி சைட்லேருந்து சப்போர்ட் எல்லாமே இருக்குது. நம்ம லோக்கல்லேயே சர்வீஸ் சென்டர் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஈஸியாக வாங்கலாம், பயம் இல்லாமல் அதை ரீப்ளேஸ்மெண்ட்டும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ புதுசாக எதுவும் ப்ராடக்ட் உங்களுக்கு லான்ச் ஆகுது அப்படின்னா கூட இங்கே நம்மகிட்ட ரெடி ஸ்டாக்காகவே இருக்கும். ஸோ கம்பெனி சைட்லேருந்து அது லான்ச்சிங் இருக்குது அப்படின்னாலே நம்மகிட்ட அது ஸ்டாக் இங்கே வந்துடும். அதை நீங்கள் டெமோவும் இங்கே வந்து பார்த்துக்கலாம். ஸோ மதுரை டவுன் சவுத் நம்ம பார்க்குறது வந்து டவுன் சவுத் கன்னியாகுமரி வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இங்கே இருக்கிற பீப்புள்ஸ் எஸ்ஆர்டிசி யாராவது உங்களுக்கு ப்ராடக்ட் வேணும், இல்லை வேறு ஏதாவது டெக்னிக்கல் சப்போர்ட் வேணும் அந்த மாதிரி தேவைப்படுது அப்படின்னா மதுரை சிம்மக்கல் எக்ஸ்பிரஸோக்கு நீங்கள் வந்து டைரெக்டாகவே விசிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு சப்போர்ட் வேணும் அப்படின்னாலும் என் சைடும் சரி என் கம்பெனி சைடும் சரி உங்களுக்கு எப்பயுமே யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க, சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. இது வந்து AJDISTI இந்தியா பிரைவேட் லிமிடெட். என் பேர் பேராச்சி, நான் இந்த பிரான்ச்சோட மேனேஜர். இது லொக்கேஷன் வந்து விஓசி கிரவுண்ட் ஆப்போசிட்டில் இருக்குது, திருநெல்வேலி. நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா CCTV அண்ட் அதோட அக்சசரிஸ் பேசிக்காக எல்லாமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கும். அது சம்மந்தமாக யாராவது பிஸ்னஸ் அந்த ரிலேட்டட் இருந்தால் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். நம்ம வந்து மெயினாக இப்போ பார்த்திங்கன்னா 3 பிரான்ச் இது பண்ணிகிட்ருக்கோம் சார். CP+,
ஹிக்விஷன், தஹுவா, அது போக பிராமா, இதுவும் அதோட அக்சசரிஸ் நம்ம எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். இப்போ சிபி ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒய்ஃபை கேமராஸ்லேருந்து ஒயர் கேமரா எல்லாமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கும். ஒய்ஃபை கேமராஸ்னால் அது வந்து ஒரு ஸ்டாண்ட் அலோன் கேமரா, எல்லா ப்ராண்ட்லேயும் நம்மகிட்ட இருக்குது. இப்போ நம்ம சீப் அண்ட் பெஸ்ட்டாக நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏஜே டிஸ்டி இந்தியா ப்ரைவேட் லிமிடெட்ல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ இவங்க கிட்ட என்ன மாதிரி பிராண்ட்ஸ் இருக்குது, இதை வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்துருந்தோம். ஸோ இப்போ நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா ஏஜே டிஸ்டி இந்தியா ப்ரைவேட் லிமிடெடோடைய ரீஜனல் மேனேஜர் இருக்காங்க. ஸோ பேசிக்கலாக இவங்க என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ இந்த ஃபீல்டில் இவங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஸோ இவங்ககிட்ட வாங்கி பிஸ்னஸ் பண்ணும்பொழுது எந்த அளவுக்கு ப்ராஃபிட்டபிளாக எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சார்ட்டு பேசி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஏஜே டிஸ்டி இந்தியா ப்ரைவேட் லிமிடெட், ஸோ இதை பற்றி சொல்லுங்கள். ஸோ இது எப்போ ஆரம்பிச்சிங்க, என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்ணி? ஓ, ஏஜே டிஸ்டி இந்தியா ப்ரைவேட் லிமிடெட் ஆல் ஓவர் கேரளா அண்ட் தமிழ்நாடு. தமிழ்நாடு இப்போ தான் நம்ம கொஞ்சம் பிரான்ச்சஸ் ஜாஸ்தி பண்ணிட்டுருக்கோம். ஆல்ரெடி கேரளாவில் ஒன் 9 இயர்ஸாக பண்ணிட்டுருக்கோம். டோட்டலி 15 பிரான்ச்சஸ் உண்டு, அரௌண்ட் 15 பிரான்ச்சஸ் உண்டு. தமிழ்நாடில் இப்போ கரண்ட்லி 3 பிரான்ச்சஸ் உண்டு. ஸோ மொத்தமாக கேரளா அண்ட் தமிழ்நாடு சேர்த்து 15 பிரான்ச் இருக்குது. தமிழ்நாட்டில் அதில் 3 பிரான்ச் இருக்குது. ஓகே. நாகர்கோவில், திருநெல்வேலி அண்ட் மதுரை, 3 பிரான்ச்சஸ் இப்போது நம்ம ரன் பண்ணியிருக்கோம். மதுரையில் வந்து இதோட எக்ஸ்பிரஸோன்னு சொல்கிற ஷோரூம் மாதிரி அவுட்லெட் போட்டிருக்கோம். எக்ஸ்க்ளூசிவ்லி ஹிக்யூஷனும் சிபிக்காகவும் மட்டும் போட்டு வச்சிருக்கோம். சிபி ப்ளஸ் மட்டும் போட்டு வச்சிருக்கோம். ஒரு சிசிடிவி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு கேட்டால் அதில் ப்ராஃபிட் நல்லா வருதுங்கிறாங்க, காம்படிட்டிவான பிஸ்னஸ்னு சொல்கிறாங்க. பட் இதுக்கு மார்க்கெட்டில் இதுக்கான தேவைகள் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுவீங்க? இப்போ சிசிடிவி எல்லா இடத்துலையும் இப்போ கண்டிப்பாக வைக்கணும் அப்படின்னோட ரூல் வர வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி எல்லாவங்களும் வச்சுட்டு தான் இருக்கும். இப்போ நல்ல இதை எல்லா ஒவ்வொரு வீட்லேயும் வச்சுட்டு தான் இருக்கும். இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு என்னென்னா, மேக்ஸிமம் இப்போது நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்கிட்ட இருந்து எடுக்கிறத வச்சு பார்க்கும்போது, நம்மகிட்ட இருக்கும்போது கொஞ்சம் கூட அந்த சர்வீஸ் காஸ்ட்டாக இருக்கட்டும், இதை மாதிரி நம்ம டெக்னிக்கல் சைடில் இருந்தாலும் இந்த டிஸ்கவுண்ட் ஸ்ட்ரக்சராக இருந்தாலும் நம்மகிட்ட கொஞ்சம் டிஸ்கவுண்ட் எல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் வரும். ஸோ இப்போ என்ன மாதிரி பிராண்ட்ஸ் நீங்கள் டீல் பண்ணுறீங்க, லைக் உங்கள் கிட்டே என்ன மாதிரி பிராண்ட்ஸ் இருக்கு? இதில் இப்போது மெயின்லி நாங்கள் பண்ணுறது 3 பிராண்ட்ஸ் வந்து ஹிக்விஷன், சிபி ப்ளஸ் அண்ட் தஹுவா. இதில் ஹார்ட் டிஸ்க் எல்லாமே வந்து டபிள்யூடி, சீகேட் அண்ட் தோஷிபா. சிசிடிவி பர்பஸ் செக்யூரிட்டி சிஸ்டம்ஸில் இருக்கிற எல்லா ஐட்டம்ஸும் நம்மகிட்ட இருக்கும். ஸோ எக்ஸிஸ்டிங்காக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்க இங்கேருந்து ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இப்போ புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டெக்னிக்கல் நாலேஜுங்கிறது பெருசாக அந்த அதில் எக்ஸ்போஷர் இருக்காது. ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் டெக்னிக்கல், இப்போ நான் வந்து எனக்கு வந்து என்னோட தெரிஞ்ச ஒரு சைட் வந்து நான் ப்ராஜெக்ட் எடுத்துட்டேன், ஸோ நான் அந்த பிஸ்னஸ்க்குள்ளே வரணும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சவங்க மூலியமாக எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் வந்துருச்சு. பட் அதை இன்ஸ்டாலேஷன் ஆகட்டும், அதுக்கு தேவையான விஷயங்கள் எங்கேருந்து ஆரம்பிக்கிறேனே தெரியாமல் நிறைய பேர் வந்து அதில் இருப்பாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு எப்படி நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க? இப்போது எலக்ட்ரிக்கல் பேசிக்கலி எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாம் உங்களுக்கும் ஜஸ்ட் இந்த ஸ்டார்டிங் ஜஸ்ட் பேசிக் தெரிஞ்சாலே போதும். டெக்னிக்கல் சைடு நம்மகிட்ட இருந்தோ ஏஜேயில் இருந்து வேணாலும் கொடுக்கலாம், இல்லை கம்பெனி சைடில் இருந்து நமக்கு வேணாலும் கொடுக்கலாம். கேமராஸில் நிறைய வெரைட்டிஸ் உண்டு, டிஃப்ரெண்ட் ஆஃப் வெரைட்டி. நீங்கள் எவ்வளோ கேமராஸ் டீல் பண்ணுறீங்க, இந்த எத்தனை வெரைட்டிஸ் ஆஃப் கேமராஸ் டீல்? ஐ திங்க் இது 300+ கேமராஸோட டிஃப்ரென்சேஷன் உண்டு. ஒவ்வொரு பிராண்டுக்கும் மினிமம், நான் மினிமம் தான் சொல்கிறேன், அதுக்கு வந்து டிஃப்ரென்சேஷன் அந்த அளவுக்கு இருக்கும். அப்போ அதை வச்சு அது இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் அந்த இடத்த பொறுத்து தான் நம்ம கேமரா வைக்க முடியும், சும்மா கொண்டு போய் வைக்க முடியாது. அப்போ அந்த மாதிரி ஏதாவது டெக்னிக்கல் சைட்லேருந்து சப்போர்ட் வேணும்னாலும், இல்லை கஸ்டமர் சைட்லேருந்து இப்போது அவங்களுக்கு இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒவ்வொரு கேமராவுக்கும் உள்ள ஸ்பெசிஃபிகேஷன் எடுத்து சொல்கிறதுக்காக கம்பெனி சைட்லேருந்து ஆளுங்க இருக்காங்க, நாங்கள் எங்கள் சைட்லேருந்து ஆளுங்க இருக்காங்க. ஓகே. ஸோ யாராவது இன்கேஸ் அதுக்கான சப்போர்ட் கேட்டாலும் நாங்கள் டெக்னிக்கல் சப்போர்ட் எப்படி வேணாலும் நம்ம கொடுக்கலாம், நோ ப்ராப்ளம். சர்வீஸ் சைடும் அதே மாதிரி தான். என்ன சர்வீஸ் இப்போ எங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணாலும், ஆர்டி ரீஜனல் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கிற யார்கிட்டருந்து எடுத்தாலும், இப்போ யார் எந்த ரீஜனல் டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தாலும் நமக்கு வந்து சர்வீஸ் பண்ணி கொடுக்கலாம். பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா பல்காக வாங்கி வச்சு தான் பிஸ்னஸ் பண்ணுமா, இல்லை எனக்கு ஒரு பர்டிகுலர் ஆர்டர் ஒரு 5 கேமராஸ் பண்ண ஒரு 4 கேமரா அப்படி வேணாலும் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். அப்போதைக்கு மெயின்லி நாங்கள் B2B பிஸ்னஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். இதில் வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம் யாருக்காக இருந்தாலும் நமக்கு ஃபஸ்ட் எப்படியும் பேசிக்கலி நமக்கு ஒரே அடியாக நமக்கு பல்காக எடுக்க சொல்ல முடியாதுல்ல. அப்போ அந்த டைமில் வேணால் நமக்கு பேசிக்கலி கொஞ்சம் கேமரா எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்றபடி நம்ம கொடுத்துட்டு அவங்க அது பிஸ்னஸ் இம்ப்ரூவாக நம்ம கொடுத்துட்டுலாம், பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ உங்களோட ரீஜனல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை, நாகர்கோவில், திருநெல்வேலியில் மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போ வேறு யாராவது இப்போ சென்னையில் இருந்தோ இல்லை கோயம்புத்தூர் இருந்தோ ப்ராடக்ட் வேணும்னு கேட்டாங்கன்னா அது எப்படி நீங்கள் எங்கே இருந்து வேணாலும் நம்ம அனுப்பலாம்? இப்போ எந்த இடம் பக்கத்துலன்னு பார்த்து அங்கே இருந்து கொரியர் நம்ம அனுப்பிட்டு தான் இருக்கும். இப்போ ஆல்ரெடி நம்ம பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ சிபி ப்ளஸ் பற்றி சொல்லுங்கள். ஸோ அது லைக் அந்த இந்தியன் பிராண்ட், ஸோ எவ்வளோ எஃபிஷியண்டாக பண்ணிட்டு இருக்காங்க, அண்ட் அது வந்து எப்படி நம்ம நம்ம தமிழ்நாடு மார்க்கெட்டுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும்? சிபி ப்ளஸ்ன்னு சொல்கிறது வந்து மேக் இன் இண்டியா, மேட் இன் இண்டியா வந்து அது அதில் வந்து என்னென்னா 5 இயர்ஸ்க்கு மேலே உள்ளவங்க உள்ள கேமராஸ் மட்டும்தான் இப்போ கவர்மெண்ட்ல அலௌட் அப்படின்னு வரும்போது சிபி ப்ளஸ் தான் நமக்கு மெயின்லி பண்ண முடியும். அப்போ சிபி ப்ளஸுக்கு அந்த ஒரு ப்ளஸ் இருக்குது. அதுக்கப்புறம் சர்வீஸாக இருக்கட்டும், அதுக்கேற்றபடி நம்ம சர்வீஸும் கொடுத்துட்ருக்கோம். ஏதாவது அர்ஜென்சி எடுத்துகிட்டு போகிறது டிஓஇ பீஸ் எல்லாம் டெட் ஆன் அரைவல் அதான் டிஓஏ டிஓஇ பீஸுக்கு எல்லாத்துக்கும் நம்ம வந்து
உடனடியாக ரீப்ளேஸ்மெண்ட்டும் பண்ணி கொடுக்கும். ஒரு சிசிடிவி பிஸ்னஸ்க்குள்ளே ஒருத்தங்க வந்து பண்ணணும்னு நினைக்கிறாங்க, வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, ஒரு பேசிக்காக ஒரு ஒரு 50,000 இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்னா மாதம் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது? மந்த்லி நம்ம ஒவ்வொரு ஊரை பொறுத்த, ஆக்சுவலி என்ன ப்ராஜெக்ட்ஸ் பொறுத்து, ஊரை பொறுத்து, ஏன்னா நம்ம அந்த கண்டிப்பாக காம்படிஷன் இருக்குது தான் செய்யும். ஆக்சுவலி இப்போ 50,000 எடுத்தோம்னா கண்டிப்பாக அதில் ஒரு மினிமம் 5-6,000 எப்படியும் ஏர்ன் பண்ணலாம், ஏர்ன் பண்ணுறாங்க இருக்காங்க. ப்ராடக்ட்ஸோட ரேட் மட்டும் தான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் சர்வீஸ், அதுக்கப்புறம் சர்வீஸ் இன்ஸ்டாலேஷன் அது இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இது ப்ரோ நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணுறீங்க. இப்போ மார்க்கெட்டில் வந்து நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ இப்போ சிசிடிவி இந்த செக்யூரிட்டி சிஸ்டம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, சின்ன சின்னதாக பண்ணுறவங்களும் இருக்காங்க, பெருசாக பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணும்பொழுது, ஸோ ஏன் வந்து ஒருத்தங்க வந்து AJDISTI இந்தியா பிரைவேட் லிமிட்டட வந்து ரீச் பண்ணணும், என்ன சப்போர்ட் நீங்கள் பண்ணி தரீங்கன்னு ஒரு ஃபைனலாக ஒரு சொல்யூஷன்? மெயின்லி நமக்கு வந்து சர்வீஸ் சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கும், அதே மாதிரி டெக்னிக்கல் சப்போர்ட் நம்ம சைட்லேருந்து கம்பெனி சைட்லேருந்து மேக்ஸிமம் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ப்ராஃபிட் மெயின்லி நம்ம ப்ராஃபிட் அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி உள்ள டிஸ்கவுண்ட்ஸ் எங்கள் சைட்லேருந்து ஆப்ரேட் பண்ணலாம். டிஸ்கவுண்ட்ஸ் மீ நம்ம எந்த டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து கிடைக்கிறத விட நம்ம டிஸ்ட்ரிபியூஷனில் கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் வச்சு ரேட்டு கம்மியாக தான் கிடைக்கும். டிஸ்கவுண்ட் ஜாஸ்தி, ரேட் இன்னும் பெட்டரான ப்ரைஸில், பெட்டரான ப்ரைஸில் உங்களுக்கு ஆகும். ஓகே, நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த சிசிடிவி ரிலேட்டடான, இந்த செக்யூரிட்டி சிஸ்டம் ரிலேட்டடான விஷயங்களுக்காக இது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் உங்களை ரீச் பண்ணுவாங்க, நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுங்க கண்டிப்பாக. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மதுரை திருநெல்வேலி அண்ட் நாகர்கோவில் இருக்கக்கூடிய AJDISTI இந்தியா பிரைவேட் லிமிட்டடோடய அவங்களோட ஆஃபீஸ்க்கே ட்ராவல் பண்ணி இங்கே என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க, என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருக்குது, ஸோ இவங்க கிட்டேருந்து வாங்கி பிஸ்னஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு ப்ராஃபிட்டபிளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் விஷயம் வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வீடியோ கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பிடிச்சா கண்டிப்பாக லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து AJDISTI இந்தியா பிரைவேட் லிமிடெட் காண்டாக்ட் நம்பர், அட்ரஸ், லொகேஷன், மெட்டீரியல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்படுங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மீண்டும் மருத்துவ நல்ல வீடியோ சந்திக்கும் வரை உங்களது விரைவில் உங்கள் பிஸ்னஸ் அம்மா விக்னேஷ், நன்றி, வணக்கம்.